திட்டுக்குடி அருகே உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்களுக்கு வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் வேளாண் உபகரணங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள மாப்பொடையூர் அரசு மேல்நிலைப்பள்ளி மில் கூட்டுப்பண்ணை திட்டம் 2020-21 உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்களுக்கு வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் மானிய விலையில் வேளாண்மை உபகரணங்கள் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் விழா தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் தொடங்கி வைத்தார். இதில் 7 குழுக்களுக்கு வழங்கப்பட்டது. ஒவ்வொரு குழுவிற்கும் 5 லட்சம் மதிப்புள்ள ரொட்டேட்டர் மற்றும் பவர் ட்ரில்லர் மற்றும் சுழல் கலப்பை ஆகியவை மானியத்துடன் வழங்கப்பட்டன. மொத்தம் 35 லட்சம் மதிப்பிலான வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை மூலம் மானியத்துடன் வழங்கப்பட்டன. இதில் ஈகீரனூர், பாசார், அதர்நத்தம், லட்சுமணாபுரம், எழுத்தூர், நாவலூர், கீழ் செருவாய் போன்ற பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த உழவர் உற்பத்தியாளர்கள் குழுக்கள் கலந்து கொண்டனர். இதில் வேளாண்மை துணை இயக்குனர் கென்னடி ஜெபக்குமார், வேளாண்மை உதவி இயக்குனர் திருமதி அமுதா, தோட்டக்கலை உதவி இயக்குனர் அருள்தாசன் மற்றும் துணை தோட்டக்கலை அலுவலர் விஸ்வநாதன் மற்றும் உதவி தோட்டக்கலை அலுவலர்கள், உதவி வேளாண்மை அலுவலர்கள் கணேஷ், பாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.